ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்த கைகள் சயஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, பிரிட்டிஷ் எப்படி வந்தாங்க, வந்து இந்த எப்படி வந்து ஒவ்வொரு பிளேஸாக முதல்ல வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பர்மிஷன் கட்டுறது, அதுக்கப்புறம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது பர்மிஷன் கட்டுறது, எல்லா ஊர்லேயும் பிஸ்னஸ் பண்ணலான்னு அவங்க வந்து பர்மிஷன் கட்டுறது, அப்புறம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இந்தியாவை வந்து ஒப்புக்குக்கார வச்சுட்டு ஃபுல் கண்ட்ரோல் இவங்க எடுத்துக்கிட்டது, அதுக்கப்புறம் கடைசியாக பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படிங்கிற ஒரு போரில் அவங்களே ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது எல்லாம் பார்த்தோம். இப்போ அவங்க ஆட்சி பண்ணுற வந்துட்டாங்க. அவங்க வந்து இப்போ அடுத்த சீடுனா எக்கனாமிக் பாலிசி, அதாவது ஒன்றும் இல்லைங்க, பிரிட்டிஷ்டேருந்து எப்படி தான் வந்து இவங்க வந்து காசு வந்து கொள்ளையடித்தாங்க, விவசாயிகள்டேருந்து காசு எப்படி கொள்ளையடித்தாங்கிறது தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சட்டம் போட்டு எடுக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி விவசாயிங்க டேக்ஸ் கட்டினாங்க. அவ என்ன கட்டினாங்கன்னு கேட்டுட்டுனா, அவங்களோட விளைச்சலில் வந்து பங்கெடுத்துப்பாங்க, அதாவது லாபம் வந்துச்சுன்னா, அதிகமாக வந்துச்சு உபரியாக வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட விளைச்சலை பங்கிட்டாங்க. அதுவும் டிபெண்ட் அப்பா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து, விளைச்சல் இல்லை அப்படின்னா அது கிடையாது. ஆனால் ஆங்கிலேயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விளைச்சல் வருதோ இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் செட்டில் பண்ணியே ஆகணும், அதுவும் வந்து பணமாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்தால் ஜமீன்தாரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அப்போ இல்லைனா பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த வருஷம் வந்ததுன்னா 1793 கொண்டு வந்தது யாருன்னா காரன்வாலிஸ். ஸோ இந்த காரன்வாலிஸ் அப்படிங்கிறவர் தான் ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்தார். இந்த ஜமீன்தாரி முறையில் என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடிலாம் விவசாயம் யார் வந்து நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்க தான் நிலத்துக்கு ஓனராக இருந்தாங்க. இவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட இருக்க லேண்டை பிடுங்கி அந்த ஊரில் உள்ள ஜமீன்தார்களுக்கு வந்து அந்த லேண்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ஜமீன்தாரி முறை அப்படிங்கிற ஒரு முறையே இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்போ சொந்தமாக வேலை செஞ்ச அவங்க லேண்டில் செஞ்ச விவசாயிகள் அதுக்கப்புறம் என்ன ஆகுச்சுன்னா, அவங்க லேண்டே அவங்களுக்கு வாடகைக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வந்து உருவாகுது. ஸோ இப்போ லேண்டை வாங்கிட்டு வந்து ஜமீன்தார்கிட்ட கொடுக்கவும், ஜமீன்தார் என்ன பண்ணுவார், விவசாயிகள்ட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ்ட்ட கொடுப்பார். ஏன்னா பிரிட்டிஷ்க்கும் அந்த விவசாயிகளுக்கும் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இருக்காது. அப்போ ஜமீன்தார் தான் இன்டர்மீடியட் பர்சன். அப்போ ஜமீன்தார் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு தேவையான பணங்கிறதுக்காக விவசாயிகள்கிட்ட ஏகப்பட்ட காசு வாங்குவார், வாங்கி அதிகமான வரி வந்து விவசாயிகள்கிட்ட போட்டு, அது வந்து உங்களுக்கு மழை பெய்தோ பெய்யலையோ விளைச்சல் வருதோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது, ஒரு ஃபிக்ஸரான அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவார் ஜமீன்தார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இது எப்படி போகும் அப்படின்னா, இந்த முறை வந்து இது பாருங்கள், பிரிட்டிஷ் இருக்காங்களா, பிரிட்டிஷ்லேருந்து ஜமீன்தார், ஸோ அங்கேருந்து ஃபார்மர். ஸோ உங்கள் மூணு பேருக்கு போகும், பிரிட்டிஷ் ஜமீன்தார் ஃபார்மர், ஓகே. ஸோ இப்போ வரி எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபார்மர்கிட்ட இருந்து, ஸோ மொத்தம் 11 பங்கு வரியில் 10 பங்கு வரி யாருக்கு போகும்னா பிரிட்டிஷ்க்கு போகும். ஸோ அப்போ ஜமீன்தாருக்கு 1 பங்கு வரி போகும் நடுவில். ஸோ இந்த மாதிரி தான் டேக்ஸ் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஜமீன்தார் சிஸ்டமில். ஸோ இந்த ஜமீன்தார் சிஸ்டம் வந்து முத முதல்ல எங்கே வந்து உருவாச்சு அப்படின்னா, பெங்கால், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேஷ். ஸோ இங்கே தான் ஜமீன்தார் சிஸ்டம் வந்து ஃபாலோ ஆச்சு, யாரோட பேரில், காரன்வாலிஸ் பேரில். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரியாத்வாரி சிஸ்டம். இந்த ரியாத்வாரி சிஸ்டமும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ போன சிஸ்டம் என்ன பண்ணோம், விவசாயம் பண்ணுற விவசாயிகள்கிட்டருந்து லேண்டை பிடுங்கி ஜமீன்தார்ட்டன்னு ஒரு குத்தட்டை கொடுத்து, அந்த ஜமீன்தாரே விவசாயம் பண்ணுறவங்களோட லேண்டு குத்தையை கூட்ட அந்த லேண்டோட வாடகை ஜமீன்தார் வாங்கி பிரிட்டிஷ்ட்ட கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஜமீன்தாரி முறை. ஸோ ரியாத்வாரி சிஸ்டமில் என்ன அப்படின்னா, யார் விவசாயம் பண்ணுறவங்களோ அவங்களுக்கே அந்த லேண்டு சொந்தம், அவ்வளோதான். அவங்க பேரில் அந்த லேண்டை வந்து பட்டா போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ அவங்கள்ட்ட இருந்து டைரெக்டாக பிரிட்டிஷ் வந்து வசூல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஜமீன்தார் முறையோட பெட்டர்லாம் கிடையாதுங்க, இதை விட வந்து இது கொடுமை. ஸோ டேக்ஸ் வந்து பயங்கரமாக வாங்கிறது, அதாவது அவங்களால விளைச்சல் வருதோ இல்லையோ ஏகப்பட்ட டேக்ஸ் விவசாயிகள்ட்ட டைரெக்டாக வாங்கிறது. இன்னொன்று, அப்படி இன்கேஸ் அவங்களால வந்து அந்த டேக்ஸ் கட்ட முடியலன்னா அவங்க வீட்டில் உள்ள அந்த கால்நடைகள் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஓனரு அந்த விவசாயம் பண்ணுறவங்க தான் ஓனரு. இன்னொன்று, இந்த லேண்டில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு 1 தடவை தான் நீங்கள் வந்து அந்த சேஞ்சஸ் பண்ண முடியும் லேண்டில், அவங்களோட கோரிக்கை வைக்க முடியும், 20 வருஷத்துக்கு 1 தடவை தான். ஸோ இந்த ரியாதர்சி யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால், தாமஸ் முன்ரோ அண்ட் அலெக்சாண்டர் ரீட்.
தாமஸ் முன்ரோ அலெக்சாண்டர் ரீடு எங்கே வந்துச்சுன்னா பாம்பே, மெட்ராஸ், அஸ்ஸாம். பாம்பே, மெட்ராஸ் அண்ட் அஸ்ஸாம். ஸோ இதில் வந்து இந்த ரியாதர் சிஸ்டம் மூடி 51% லேண்ட் ஏரியா வந்து கவர் ஆயிடுச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட லேண்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர். ஸோ இதில் என்ன பண்ணாங்கன்னா லேண்டோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் போட்டாங்க. அதாவது ட்ரை லேண்டுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸு, வெட் லேண்டுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ்னு. அது மாதிரி ட்ரை லேண்டில், அதாவது ட்ரை லேண்டு இப்போ வந்து ஒரு நிலம் வந்துன்னா, சாரி, இப்போ ட்ரை லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ட்ரை லேண்டில் 100 ரூபா அவங்களுக்கு வருது அப்படின்னா அதில் 50% யார் கொடுக்கணும், அதாவது 50 ரூபா யார்கிட்ட கொடுக்கணும், பிரிட்டிஷ்ட கொடுத்துடணும். இது ட்ரை லேண்டு வர, இதே வெட் லேண்டு அப்படின்னா அவங்களுக்கு 100 ரூபா கிடைக்குது அப்படின்னா 60 ரூபா, அதாவது 60% யார்கிட்ட கொடுத்துடணும், பிரிட்டிஷ்ட கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இதில் இதுக்கு ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா இதில் வந்து லேண்ட் ஓனர் ஜமீன்தார், இதில் லேண்ட் ஓனர் அந்த ஃபார்மர்ஸ் தான். ஓகே, ஸோ இது முதல்ல எங்கே வந்துச்சு ஃபஸ்ட்டு, இது தயாதாரிபுரம் எங்கே வந்துச்சுன்னா மெட்ராஸில் தாங்க வந்துச்சு. 1792 பாராமஹால் அப்படின்னு ஒன்று இருக்கும், அங்கே இன்ட்ரடியூஸ் ஆச்சு 1792 பாராமஹால். அதுக்கப்புறம் 1820 ரியாத்வாரி சிஸ்டம் வந்து ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ ரியாதர் சிஸ்டம்னா என்ன, இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், தாமஸ் முன்ரோ அலெக்சாண்டர் ரீடு. இதோடைய பெனிஃபிட் என்ன, லேண்டு ஓனர் ஃபார்மரே தான். ஓகே, இதில் என்னென்ன பண்ணுவாங்க, லேண்டு ஓவர் அதே மாதிரி ஹெவியாக டேக்ஸ் போட்டாங்க ஃபார்மர்ஸ்ட்டு. கட்டமுள்ள என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் இருக்க கால்நடைகளாக தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு வந்து ட்ரை லேண்டு வெட் லேண்டுன்னு சொல்லி ரெண்டு விதம் டேக்ஸ் பிரிக்கிறாங்க. ட்ரை லேண்டாக இருந்தால் 50% பிரிட்டிஷ் டேக்ஸ் கொடுக்கணும், வெட் லேண்டாக இருந்தால் 60% பிரிட்டிஷ் டேக்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. அதேமாதிரி ரியாதுவார் சிஸ்டம் முதல்ல எங்கே வந்துச்சு, மெட்ராஸில் வந்துச்சு. 1792 பாராமகால் வந்துச்சு, 1820 ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் வந்துச்சு. ஓகே, மூணாவது மகள்வாரி சிஸ்டம். ஓகே, இது மகள்வாரி சிஸ்டம், இது வந்து இது ஒரு ஒரு டைப் ஆஃப் லேண்ட்டை வந்து விவசாயிகிட்ட வந்து காசு கொள்ளையடிக்கிறது, அவ்வளோதான். இது ஒரு டைப்பு. இந்த சிஸ்டம் யார் கொண்டு வந்தான்னு கேட்டிங்கன்னா வில்லியம் பென்டிங்கிறவர் 1833 கொண்டு வந்தார். வில்லியம் பென்டிக், ஓகே. ஸோ ஓகே, இந்த மகள்வார் சிஸ்டம் ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல் சிஸ்டமில் ஜமீன்தார், ரெண்டாவது சிஸ்டமில் லேண்ட் ஓனர் ஃபார்மரு, மூணாவது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அதே மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க லேண்டு. அந்த விவசாயம் பண்ணுற லேண்டு, விவசாயம் பண்ணுறாங்களா லேண்டில், அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டேக்ஸை அந்த ஊருக்கு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருப்பாங்களே ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், ஸோ அந்த கிராம குழுவினர்கிட்ட கொண்டு போய் காசு கொடுப்பாங்க, அவங்க போய் பிரிட்டிஷ்ட்டு காசு கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷு, அந்த கிராமக்குழு மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ். ஸோ இப்படி தான் டிரான்சாக்ஷன் போயிட்டு இருந்தது. ஓகே, இந்த மகள்வார் சிஸ்டம் முத முதல்ல எங்கே வந்துச்சு அப்படின்னா 1822 பஞ்சாப்பில் வந்துச்சு. யார், ஹோல்ட் மெக்கன்சி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1822 வந்துச்சு, ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் 1833 தான் இது வந்து பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த மாவட்டங்களில் மகள்வார் சிஸ்டம் பரவ ஆரம்பிச்சுது. மகள்வார் சிஸ்டம்லாம் யார், ஃபார்மர்ஸும் அவங்களோட டேக்ஸை கிராம குழுமம்பர்கிட்ட கொடுப்பாங்க, அவங்க பிரிட்டிஷ்ட கொடுப்பாங்க. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் டேக்ஸ் ரெவன்யூ தான். இது கொண்டு வந்தது யார், வில்லியம் பென்டிக்கு. முதல்ல எங்கே வந்துச்சு, பஞ்சாப்பில் வந்துச்சு. 1822 ஹோல்ட் மெக்கன்சி கொண்டு வந்தார். 1833 பஞ்சாப், ராஜஸ்தான் எல்லா பகுதிகளிலும் மகள்வார் சிஸ்டம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு சிஸ்டமாக பேர் வச்சு லேண்ட் ரெவன்யூவை விவசாயிகள்கிட்ட இருந்து அதிகமாக கலெக்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ். ஸோ அந்த மாதிரி லேண்ட் ரெவன்யூ டேக்ஸ் விவசாயிங்க அதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணலை. ரெண்டாவது, இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த செஞ்சது என்ன ஆகும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விவசாயிகளோட லேண்டில் பிரிட்டிஷ்க்கு என்ன பயிர் தேவையோ அதை மட்டும்தான் போடவே சொன்னாங்க. உணவு பயிரெலாம் போட சொல்லலை.
அவங்களுக்கு அவங்க கண்ட்ரியில் அந்த சாயத்துக்கு என்ன பயிர் தேவை அதை தான் போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய புரட்சி இண்டிகோ புரட்சியெலாம் வந்துச்சு. அதை நம்ம பின்னாடி வர நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்கனாமிக் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன வந்து பார்த்தோன்னா அவங்களோட எஜுகேஷன் பாலிசி. அதாவது எஜுகேஷன் பாலிசினா என்னென்னா அவங்க ஒன்றும் இங்கேருந்து எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவங்க இங்கே ஸ்கூல் காலேஜஸ்லாம் கட்டலை. ஸோ இங்கே வந்து எஜுகேஷன் அதாவது அந்த டைமில் எஜுகேஷனுங்கிறது ஒரு உயர் ஜாதி சமூகனருக்கு மட்டும்தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு நம்ம இந்தியாவில். ஸோ அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து அவங்கள அவங்க மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பிரிட்டிஷ் எஜுகேஷன் பாலிசி நிறைய ஆரம்பித்தாங்க. அப்புறம் 1813 கல்விக்காக ஆண்டுக்கு 100,000 ரூபா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செலவு பண்ணோன்னு பட்டய சட்டம்லாம் வரிசையாக வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜஸ்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. அதுவும் முஸ்லீமாக ஹிந்து முஸ்லீமை பிரிக்கிறதுக்காகவே நிறைய ஸ்கூல்ஸ்கள் கட்டினாங்க. நிறைய பேர் தூண்டி விட்ட எல்லா வேலையும் பிரிட்டிஷ் பார்த்தாங்க. இதெல்லாம் என்னானுங்க அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் என்னது கீழே ஐஎஸ் அகாடமி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை.